இந்த மாதத்தில் அவருடைய பிரமாணங்கள் நமக்கு கீதங்களாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, 2023 வருஷத்தின் 2வது மாதத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைக்க நாம் ஆயத்தமாயிருக்கின்றோம். இந்த நாளிலே பிரியமானவர்களே, எவ்வளவு தான் நாம் ஒரு கோபுரத்திலேயோ மாளிகையிலேயோ தங்கினாலும் நாம் இந்த உலகத்தின் பரதேசிகளாகத்தான் இருக்கின்றோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். தாவீது 119வது சங்கீதத்திலே 54வது வசனத்திலே, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின என்று சொல்லி ஆண்டவரை பாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் அவருடைய பிரமாணங்கள் நமக்கு கீதங்களாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். நாம் இந்த உலக பிரகாரமான காரியத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், ஓடி 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 சம்பாதித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பிரியமானவர்களே, நமக்கென்று ஒரு மாளிகை வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த மாதத்திலே சத்தியமாக வருகிறது, நினைப்பூட்டுகிறார் கர்த்தர். எல்லாம் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஒரு வாக்குதத்தமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பிரமாணங்களிலே நான் கீதமாக பாடும்பொழுது அவருடைய மாளிகைக்கென்று நான் ஆயத்தமாயிருப்பேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, சாமியல் பால் ஐயர் என்கின்ற ஒரு ஊழியக்காரர், அவர் நன்றாக ஓடி 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 ஊழியம் செய்தார், நல்ல உற்சாகமாய் ஊழியம் செய்தார். ஆனால் அவரை மரணக்கட்டுக்கள் பிடித்து கொண்டது. அப்போ அவருக்கு தெரிந்தது, பலவீனத்திலே அவர் படுத்து கொண்டார். அவருக்கு நான் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போகப் போகிறேன் என்று அவர் புரிந்து கொண்டார். அப்போது அப்படி படுத்துட்டு இருக்கும்பொழுது அவருடைய உபதேசியாரை கூப்பிட்டாராம். அழைத்து அவரிடத்துல சொன்னாராம், இங்கே பாருப்பா, இந்த வீடு எவ்வளோ நாளாக நான் வாழ்ந்திருந்தேன், இந்த வீட்டின் ஓடுகளெல்லாம் பழையனவாய் ஆயிற்று, வீடே ரொம்ப பழசாயிட்டு, ஆனால் எனக்கென்று என் பிதாவினிடத்திற்கு சென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து, அங்கே பொன் வீதியிலே நான் உலாவுவேன் என்று சொல்லி அவர் உற்சாகமாய் சொன்னாராம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இம்மைக்காக வாழ்கின்றோம், இந்த உலகத்திற்காக வாழ்கின்றோம். நல்லதுதான், இல்லை என்று சொல்லவே இல்லை. இதுக்காக நம்ம செய்ய வேணான்னு சொல்லவே இல்லை. பிரியமானவர்களே, இதற்காக ஓடிவோம், சம்பாதிப்போம், ஆண்டவர் கொடுத்த பலனிலே நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவோம், நமக்காக இருக்கக்கூடிய நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். த லார்ட் வில் பிளெஸ் யூ அண்ட் யூ வில் பி எ பிளெஸ்ஸிங். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அதெல்லாம் நல்லது தான். ஆனால் சற்று இந்த மாதத்திலே நாம் சிந்திக்க வேண்டியது, ஆண்டவர் என்னை அழைப்பார் என்றால் நான் எங்கே அந்த பொன் வீதியிலே உலாவுவேனா என்று சொல்லி, இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது பரதேசியாய் நான் சுற்றி கொண்டு தான் இருக்கின்றேன். ஐ வில் பாஸ் அவே அக்ராஸ் த பிரிட்ஜ், தேர் இஸ் நோ மோர் சாரோ. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்பொழுது, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து இளைப்பாறும்போது ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற ஆசீர்வாதங்களை அந்த இடத்திலே நாம் அவரை ஓயாமல் துதித்து அவருடைய பிரமாணங்களை கீதங்களாக பாடி நாம் அவருடைய பிரசன்னத்திலே இருப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட பிரியமானவர்களே, அவருடைய வசனங்களை பிடித்து கொண்டு பாடல்களை பாடி இந்த மாதத்தை நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு பலனை தருவாராக. தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே சஞ்சரிக்கிற நாட்களிலே கர்த்தாவே, நாங்கள் பரதேசியாய்தான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் கீதங்களாக பாடும்பொழுது எத்தனை பலன் கர்த்தாவே எங்களுக்கு. இந்த பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நாய் கடந்து சென்று ஆண்டவரே உம்முடைய மார்பிலே சாய்ந்திலை பாற நல்ல ஓட்டத்தை ஓட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த மாதத்தில் நடக்கின்ற காரியங்களை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.